ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு காமிக்ஸ் லீக்ஸ். ஸோ நம்ம நீங்கள் பார்க்க போகிறது அல்டிமேட்ஸோட இஷ்யூ 10. யாராவது சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அதே மாதிரி என்னோட ஃபேஸ்புக் பேஜோட லிங்க் அண்ட் அதுக்கப்புறமா குரூப்போட லிங்க் அண்ட் இன்ஸ்டாகிராம் லிங்க் அதுக்கப்புறமா டெலிகிராம் லிங்க், ஸோ எல்லாமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ நீங்கள் எதெல்லாம் யூஸ் பண்ணுறீங்களோ உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அதில் போய் லைக் பண்ணிக்கலாம், எல்லாம் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம இஷ்யூவில் வந்து போகலாம். ஸோ நான் முன்னாடி சொன்ன மாதிரி இது வந்து நிறைய ஈவெண்ட்ஸோடு கனெக்ட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதில் முதல் விஷயமா வந்து இது ஆரம்பிக்கும் போது சீக்ரெட் வார்ஸோடு கனெக்ட் ஆச்சு, அதுக்கப்புறமா வந்து சிவில் வாரோட கனெக்ட் ஆயிருக்கு. ஸோ சிவில் வாரோட தான் வந்து இது அப்புறமா வந்து ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா கண்டினியூ ஆக போகுது. அண்ட் கடைசி இஷ்யூவில் என்ன பார்த்துருப்போம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி வேற்றுகிறது ஒருத்தவங்க வந்திருப்பாங்க, பட் ஆனால் அது வந்து சும்மா சுற்றி பார்க்கறதுக்காக தான் வந்து வந்திருப்பாங்க. ஸோ அதே மாதிரி நம்ம தேனஸ் வந்திருப்பாரு. ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட ஈவெண்ட்ஸ் வந்து நம்ம ஒலேசஸோட மண்டையிலேருந்து வந்திருக்கும். ஸோ அதுக்கப்புறமா என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம கார்னர் சீன்ஸ். ஸோ நம்ம கார்னர் சீன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த சமுதாயம் ஒரு கூண்டு அப்படின்னு சொல்லி அவர் வந்து பேச ஆரம்பிச்சிருப்பாரு. ஸோ அவர் வந்து யார்கிட்ட பேசிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி கடைசியாக பார்த்தோம்னா, நம்ம தேனஸ் கிட்ட வந்து பேசிகிட்டு இருந்திருப்பாரு. ஸோ அதுக்கப்புறமா என்ன நடக்குது அப்படின்றத வந்து இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நம்ம தேனஸ் வந்து இந்த மாதிரி கார்னர் சீன்ஸ் கிட்ட வந்து சொல்லாரு, எதப்பாரு நீ நினைக்கிறது எல்லாமே வந்து வேஸ்ட்டு, நீ வந்து அவங்க எல்லாருமே வந்து நீ கண்டிப்பாக வந்து ஹர்ட் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி நம்ம தேனஸ்ன்னு சொல்ல, இல்லை இல்லை நீ என்னை மாற்றணும் நினைக்கிறேன், நான் யாரையும் அந்த மாதிரிலாம் ஹர்ட் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி நம்ம கான்சன்ஸ் வந்து சொல்லாரு. உடனே தேனஸ் வந்து சொல்லாரு, உனக்கு தான் வந்து தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இருக்கேன், எங்கள் பாரு உன்னை யாருமே வந்து கண்டுக்க மாட்டாங்க, உன்னை சும்மா ஜெயிலில் தூக்கி போட்டாங்க, இப்போ எல்லாம் அவங்க வேலையை பார்க்க போயிட்டாங்க, நீ சொல்கிற அந்த ஒரு விஷயம் அவங்களுக்கு எப்போ தான் தெரிய வரும்னு நீ நினைக்கிற, அதாவது அந்த கூண்டுன்னு சொன்னியே அது விஷயம் அப்படின்னு சொல்லி நம்ம தேனஸ் வந்து கேட்க, நான் பொறுமையாக சொன்னால் அவங்களுக்கு வந்து புரிஞ்சுப்பாங்க, ஆனால் நான் சொல்கிறதுக்கு டைம் இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க வந்து சொல்கிறாங்க. அண்ட் இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அந்த இன்னொரு ஏஜென்சிக்கில் சீக்ரெட் ஏஜென்ட், ஸோ அவங்க வந்து இந்த மாதிரி நடக்கிற விஷயம் எல்லாத்தையுமே வந்து பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லேடி, ஸோ அந்த லேடிக்கிட்ட வந்து ஒரு ஷூட் கேஸ் வாங்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம அல்டிமேட்ஸ் வந்து வந்திருக்காங்க. ஸோ ஆலிசன் க்ரீன், நான் மரியாதையாக கேட்கும்போதே நீ எங்கள் கூட வந்துடணும், என்னை ஃபோர்ஸ் பண்ண வச்சிடாதீங்க, உங்ககிட்ட நாங்கள் பேச வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி நம்ம அல்டிமேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி ஹியூமன்ஸோடு வந்து இறங்கியிருக்காங்க. ஸோ இங்கே இருக்கவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நார்மலான ஹியூமன் பீயிங் தான். ஸோ அவங்க வந்து ரொம்பவே வந்து பயந்து போயிருக்காங்க. உடனே அவங்க வந்துட்டு நான் எந்த தப்பும் பண்ணலையே, எந்த தப்பும் பண்ணலையே அப்படின்னு சொல்லி அவங்க வந்து சொல்ல, உடனே நம்ம கேப்டன் மார்வல் வந்து சொல்கிறாங்க, நான் தான் சொல்கிறேன்ல, நான் அவங்க வந்து உங்ககிட்ட கொஞ்சம் கேள்விகள் தான் கேட்கணும், ஸோ அதனால் கொஞ்சம் அமைதியாக இருந்தீங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து சொல்ல, உடனே நம்ம ப்ளூ மாடல் வந்து பார்த்துட்டு எனக்கு என்னமோ இது எதுவுமே சரியாக வரும்னு தோணலை மோனிக்கா அப்படின்னு சொல்லி நம்ம ஸ்பெக்ட்ரம் கிட்ட சொல்ல, இன்னொரு பக்கம் நம்ம ஸ்பெக்ட்ரம் வந்து உடனே சொல்ல ஆரம்பிக்கிறாங்க, சரியாக பண்ணு தோணலாம், என்ன பண்ண சொல்கிறா, அந்த ஷூட் கேஸில் ஒரு பிளாக் ஹோல் இருக்கதா நம்ம உலைசஸ் வந்து சொல்லியிருக்கான், ஸோ அதை நம்பி தான் நம்ம இங்கே வந்திருக்கோம், ஸோ அதனால தான் நம்ம இங்கே இருக்கோம், நம்ம பண்ணுறது எல்லாமே சரிதான் அப்படின்னு சொல்லாமல் ஸ்பெக்ட்ரம் வந்து சொல்ல, எங்கே திரும்ப சொல்லி பார்ப்போம் அப்படின்னு சொல்லாமல் ப்ளூ மாடல் வந்து சொல்கிறாரு, உலைசஸை நம்பி அந்த ஒரு வார்த்தைக்காக தான் நீங்கள் இங்கே வந்து நின்றுருக்கீங்க, உங்கள் யார்கிட்டையுமே வந்து எவிடன்ஸ் கிடையாது அப்படின்னு சொல்லாமல் ப்ளூ மாடல் வந்து சொல்ல, இன்னொரு பக்கம் நம்ம ஸ்பெக்ட்ரம் வந்து சொல்கிறாங்க, அஃப்கோர்ஸ் நம்மக்கிட்ட எவிடன்ஸ் கிடையாது தான், பட் ஆனால் இதுக்கு முன்னாடி அவன் தேனஸ் வரதையும் சொல்லியிருக்கான், அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி வேற்றுகிறதுலேருந்து ஒருத்தவங்க வருவாங்கல்ல அதையும் பற்றி சொல்லியிருக்கான், அதெல்லாமே சரியாக தான் நடந்திருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது இது மட்டும் எப்படி தப்பாகனு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஸ்பெக்ட்ரம் வந்து ப்ளூ மாடல் பார்த்து கேட்க, இந்த பக்கம் நம்ம ப்ளூ மாடல் வந்து சொல்லார், உனக்கு இன்னும் நான் சொல்ல வர விஷயம் புரியல, இங்கே வந்து வேற ஏதோ ஒன்று நடந்துகிட்டு இருக்கு, நான் என்ன சொல்ல வரேன்றான் அப்படின்னு சொல்லி நம்ம ப்ளூ மாடல் வந்து இந்த மாதிரி ஸ்பெக்ட்ரம் கிட்ட பேசிகிட்டு இருக்கேன். பின்னாடி வந்து இந்த மாதிரி தேனஸ் ஈவெண்ட் இந்த மாதிரி எல்லா ஈவெண்ட்டுமே வந்து காட்டுறாங்க. நம்ம ஸ்பெக்ட்ரம் வந்து திரும்பவும் சொல்கிறாங்க, நான் சொல்கிறது கேளு, இந்த மாதிரி ஆல்ரெடி அவன் உலைசஸ் சொன்னது எல்லாமே வந்து கரெக்டாக தான் நடந்திருக்கு, ஸோ இப்பவும் கரெக்டாக தான் நடந்துட்டுருக்கு, பாரு அங்கே ஷீல்டு ஏஜென்ட்ஸ்லாம் வந்துட்டு இருக்காங்க, எங்கே சரியாக போயிட்டுருக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம ப்ளூ மாடல் உடனே சொல்கிறாரு. நம்ம ஸ்பெக்ட்ரம் வந்து சொல்கிறாங்க, சரி நீ இப்போ என்ன சொல்ல வர, அந்த பிளாக் ஹோல் பாம்பை நம்ம தடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறியா, அது வெடிச்சு இந்த உலகமே அழியணும்னு சொல்ல வரியா அப்படின்னு சொல்லாமல் ஸ்பெக்ட்ரம் வந்து சொல்ல, நான் அப்படி சொல்ல வரல அப்படின்னு சொல்லி நம்ம ப்ளூ மாடல் சொல்ல, நடுவில் வந்து பிளாக் பேந்தர் சொல்கிறாரு, நம்ம எல்லாருமே இந்த இடத்துக்கு சரியாக தான் விஷயத்துக்கு தான் வந்திருக்கோம், நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இங்கே இருக்க ஒரு விஷயத்தை தடுக்கிறதுக்காக நினச்சிக்கிட்டு இருக்கோம், அதாவது ஒரு தப்பு விஷயம் நடக்கும் போது, ஸோ அதை வந்து நம்ம தடுக்கிறதுக்காக வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்ல, உடனே நம்ம ப்ளூ மாடலேருந்து சொல்கிறது, எப்படி நீ இந்த மாதிரி கார்னர் சென்ஸை கொல்லணும்னு சொல்லி அந்த மாதிரியா அப்படின்னு சொல்லி நம்ம ப்ளூ மாடலேருந்து சொல்ல, பிளாக் பேந்தர் வந்துட்டு நான் சொல்கிறது உனக்கு இன்னும் புரியலன்னு நினைக்கிற ஆடம் அப்படின்னு சொல்லி அவர் வந்து சொல்கிறார், நீ என்ன பற்றி நீ என்ன நினைக்கிற அப்படின்னு சொல்லி நம்ம மிஸ் அமெரிக்காவை பார்த்து கேட்க, நானும் அப்படி தான் நினைக்கிறேன், எனக்கு தெரிஞ்சு இங்கே இருக்கிறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டான போயிட்டுருக்க மாதிரி தான் இருக்குது அப்படின்னு சொல்ல, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஷீல் எல்லாமே வந்து அந்த லேடி கொஞ்சம் வந்து அந்த லேடிக்கிட்ட வந்து கொஞ்சம் வந்து ரஃபாக நடந்துக்கிறாங்க, அதாவது போ போ அப்படின்னு சொல்லி முன்னாடி பிடிச்சி தள்ளுற மாதிரிலாம் நடந்துக்கிறாங்க. உடனே நம்ம ப்ளூ மாடல் போயிட்டு இதை பாரு அவன் மேலே வந்து கையெடு, உனக்கு வந்து இந்த மாதிரி எவிடன்ஸே கிடையாது முதல்ல அரெஸ்ட் பண்ணுறதுக்கு, அல்டிமேட் சொன்னோம் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக தான் நீ வந்து இந்த மாதிரி அரெஸ்ட் பண்ணிகிட்டு இருக்க, அதுவும் இல்லாமல் நீ அவங்ககிட்ட வந்து இப்போ வந்து ரொம்ப ஹார்ஷாக நடந்துகிட்டு இருக்க, அவங்க ஒரு பொண்ணு அதை பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி நம்ம ப்ளூ மாடல் சொல்ல, நீ வாய முட்டு போட அப்படின்னு சொல்லி அந்த செக்யூரிட்டி சொல்ல, கை எடுக்க புரியல அப்படின்னு சொல்லி நம்ம ப்ளூ மாடல் வந்து பயங்கரமாக கோவம் ஆயிடுறாரு, அவர் கோவமானது அவர் கண்டெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ப்ளூ ஆயிடுது, அதில் வந்து அந்த செக்யூரிட்டி வந்து பயங்கரமாக வந்து பயந்துடுறான், நான் சொல்கிறது கேளு அப்படின்னு சொல்லி நம்ம ப்ளூ மாடல் சொல்ல, கேப்டன் மாடல் வந்து நடுவில் வராங்க, நான் சொல்கிறது நீ முதல்ல கேளு, இங்கே எல்லாமே கண்ட்ரோலில் தான் இருக்குது, பாரு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லி கேப்டன் மாடல் சொல்ல, ஆமாம் இந்த ஷூட் கேஸ் தான் நீ பார்த்தியா, இது தான் உனக்கு கன்ஃபார்மாக தெரியுமா அப்படின்னு சொல்லாமல் கேப்டன் மாடல் வந்து உலைசத்தை பார்த்து ஒரு கேள்வி வந்து கேட்குறாங்க. நம்ம உலைசத்து வந்துட்டு ஆமாம் அதை தான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அந்த இன்னொரு ட்ரபிள் ஷூட் ஏஜென்ஸ்லாம் இருக்காங்களா, அதாவது நம்ம சீக்ரெட் ஏஜென்ட்ஸ்லாம், ஸோ அவங்கள வந்து காட்டுறாங்க, அவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நடக்கிறது எல்லாத்தையுமே வந்து இன்ஃபர்மேஷன் வந்து கேதர் பண்ணிகிட்டே இருக்காங்க. இந்த மாதிரி இங்கே வந்து ஆல்ரெடி வந்து உலைசஸ் அப்படின்ற ஒருத்தர் இருக்கிறான், அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த டீமில் அல்டிமேட்ஸ் அப்படின்ற ஒரு டீமில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து பவர்ஃபுல்லாக தான் இருக்காங்க,
பட் அதில் ஸ்பெசிஃபிக்காக சொல்லுன்னா மிஸ் அமெரிக்கா இவரோட ஒரிஜினல் பவர் என்ன அப்படின்னு சொல்லி இன்னும் இவருக்கும் காட்டினதில்லை அப்படின்னு சொல்லி அந்த ட்ரபிள் ஷூட்டர் ஏஜென்சியில் வந்து பேசிகிட்டு இருக்கேன். இன்னொரு பக்கம் நம்ம கேப்டன் வார்லேருந்து இந்த மாதிரி ஒலிசிஸ் கிட்ட கேட்குறாங்களா, ஸோ அதை வந்து கட்டுறாங்க. நம்ம கேப்டன் வார்லேருந்து ஒலிசிஸ் கிட்ட வந்து கேட்குறாங்க, இந்த நீ சொன்ன ஷூட் கேஸ் வந்து இதுதானா அப்படின்னு சொல்லி கேட்க, நம்ம ஒலிசிஸ் வந்துட்டு நான் இப்போ கொஞ்ச நாளாக காரணா கூட வந்து ட்ரைனிங் எடுத்துகிட்டு இருக்கேன், அதனால் என்னால் சின்ன சின்ன மைனட் டீடைல்ஸ் கூட வந்து ஃபீல் பண்ண முடியும், ஸோ இந்த ஷூட் கேஸ் தான் அது அப்படின்னு சொல்ல நம்ம கேப்டன் வார்லேருந்து அதை வந்து ஓப்பன் பண்ணுறாங்க. ஓப்பன் பண்ணி பார்த்தா உள்ளே வந்து எதுவுமே இல்லை, காலியாக இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம கேப்டன் மார்வல் வந்து பார்த்தீங்கன்னா அது காலியாக இருக்குது அப்படின்னு சொல்லி அதோட விடாமல் சப்பாட்டாமிக் லெவலில் ஃபுல்லாக வந்து சர்ச் பண்ணுறாங்க. சப்பாட்டாமிக் லெவலில் சர்ச் பண்ணுறாங்க, அதுக்கப்புறமா மேஜிக் விஷயத்துலேயும் வந்து சர்ச் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயத்தில் எனர்ஜி விஷயத்தை வந்து ஸ்பெக்ட்ரம் வச்சு, மேஜிக் வந்து இந்த மாதிரி பிளாக் பேண்டர் வச்சு, சப்பாட்டாமிக் வந்து இந்த மாதிரி ஜாயின் பண்ண வச்சு, ஸோ இந்த மாதிரி எல்லாரும் வச்சுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஷூட் கேஸ் வந்து பயங்கரமாக செக் பண்ணிடுறாங்க. பட் ஆனால் அது வந்து ஒரு நார்மலான ஷூட் கேஸ் தான், அதில் வந்து எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லி ரிசல்ட் வந்து வந்துருது. இந்த பக்கம் நம்ம ப்ளூ மார்வல் வந்து உடனே சொல்கிறது, நான் தான் முதலே சொன்னல எவிடன்ஸ் இல்லாமல் நம்ம எதுவுமே பண்ணக்கூடாதுன்னு சொல்லி உள்ளே சேர் சொன்னால் அப்படின்ற ஒரு வார்த்தை எல்லாம் போய் முந்தி நீங்க பெண்ணாச்சு அப்படின்னு சொல்லி நம்ம ப்ளூ மார்ல இருந்து சொல்ல, இந்த பக்கம் நம்ம கேப்டன் மார்ல இருந்து சொல்றாங்க, நீ என்ன சொல்ல வர, இதுக்கு முன்னாடி அவன் சொன்னது எல்லாமே சரியா தான் நடந்தது, இப்போ அவன் சொன்னது சரியா தான் நடக்கும் நினைச்ச அப்படின்னு சொல்லி நம்ம கேப்டன் மார் சொல்ல, எப்படி இந்த மாதிரி இந்த காலியான ஷூட் கேஸ் இருக்குமே அந்த மாதிரி அப்படின்னு சொல்லி நம்ம ப்ளூ மார்ல இருந்து சொல்றாரு. ஸோ இவங்க ரெண்டு பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா அதாவது நம்ம அல்டிமேட் டீம் குள்ளே வந்து பாத்தீங்கன்னா சின்னதா வந்து ஒரு சண்டை வந்து ஆரம்பிக்குது. நான் சொல்றது முதல்ல கேளுங்க, நான் சொல்றதா வந்து கரெக்டா இருக்கு, உலைசஸ் நம்பி தான் நம்ம எல்லாமே பண்ணோம், அது எல்லாமே வந்து கரெக்டாக தான் போயிட்டு இருந்துச்சு, இந்த தடவை ஒரு தடவை மட்டும் மிஸ் ஆயிடுச்சு. ஸோ சொல்லுங்கள் யார் யாரெல்லாம் எனக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி நம்ம கேப்டன் மார்க்கு கேட்க, உடனே நம்ம மிஸ் அமெரிக்கா இருந்துட்டு நான் உன்னை எதிர்த்து தான் நிற்கிறேன் அப்படின்னு சொல்லி உடனே அங்கே இருக்க சேர் எடுத்து அடிக்கிறாங்க. அடிச்சது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க டேபிளையும் வந்து தூக்குறாங்க. நான் இப்போ பண்ணுறதுலேயே உனக்கு புரிஞ்சிருக்குமே எனக்கு உன்னை சுத்தமாக பிடிக்காதுன்னு, நான் உன்னை எடுத்து தான் நிற்க போகிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம கேப்டன் ஆர்வில் வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப நம்ம மிஸ் அமெரிக்கா வந்து இந்த மாதிரி அடிக்க நம்ம ப்ளூ மார்வல் வந்து வேணா போது நிறுத்து அப்படின்னு சொல்லி தடுக்க போகிறாங்க. ஸோ ப்ளூ மார்வலையும் வந்து மிஸ் அமெரிக்கா வந்து அடிச்சிருக்காங்க. எல்லாருக்கும் நோட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான சண்டை வந்து வரப்போகுது. இன்னொரு பக்கம் நம்ம ஸ்பெக்ட்ரம் வந்துட்டு இப்போ நான் சண்டையை நிறுத்துறேன் அப்படின்னு சொல்லி உடனே வந்து எனர்ஜியாக வந்து மாறுறாங்க. ஸோ அவங்க தேனஸ்க்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினச்சாங்களோ அதை வந்து இவளுக்கு பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. அதாவது எனர்ஜியாக மாறி கண்ணு வழியாக மூளைக்குள்ளே போய் கொஞ்சம் நேரத்துக்கு தூங்க வைக்கிறது. ஸோ அந்த மாதிரி வேகமாக கண்ணு வழியாக போக பார்க்குறாங்க. பட் ஆனால் நம்ம மிஸ் அமெரிக்கா வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட கண்ணுக்குள்ளேயே வந்து போர்ட்டல் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ போர்ட்டல் ஓப்பன் பண்ணி வேறு ஒரு டைமென்ஷன்லேயே போய் நம்ம ஸ்பெக்ட்ரம் வந்து விழுந்துடுறாங்க. நம்ம ஸ்பெக்ட்ரம் வந்து விழுந்ததுக்கப்புறம் தான் வந்து யோசிக்கிறாங்க, கண்ணுக்குள்ளே போர்ட்டலா அடுத்த செகண்டே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செகண்ட் தான் வந்து ஆயிருக்கும், அதுக்குள்ளே வந்து அவங்க வந்து வேறு ஒரு டைமென்ஷனில் இருக்காங்க, வேறு ஒரு பிளானெட்டில் இருக்காங்க. ஸோ போய் நல்லா மாட்டிக்கிட்டாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த போர்ட்டில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து க்ளோஸ் ஆயிருது. அண்ட் இன்னொரு பக்கம் நம்ம ப்ளூ மார்வல் வந்து இந்த மாதிரி மிஸ் அமெரிக்கா போட்டு அடிக்கிறாங்க. இதை பாரு சண்டை என்றைக்குமே தீர்வு வராது அப்படின்னு சொல்லி அவரோட ஆன்டி மேட்டர் பவர் இருக்குல்ல, ஸோ அதை வச்சு வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் நம்ம மிஸ் அமெரிக்கா வந்து சொல்கிறாங்க, சண்டை எதுக்குமே தீர்வு ஆகுன்னு சொல்லி சண்டையிலே வந்து தருக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்ல. இன்னொரு பக்கம் நம்ம பிளாக் மேத்தர் வந்து பார்த்தீங்கன்னா ஓரமாக நின்றுட்டு இருக்காரு. நம்ம கேப்டன் மார்வல் வந்துட்டு அங்கே என்ன பண்ணிகிட்டு இருக்கேன், இங்கே வந்து சண்டை தடு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நான் ஒன்றும் இங்கே சும்மா இல்லை, இங்கே ஒரு விஷயத்தை வந்து நான் வந்து யோசிக்கிட்டு இருக்கேன், எனக்கு இங்கே ஏதோ ஒரு விஷயம் வந்து சரியாக பாடலை, எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வேறு ஏதோ ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பிளாக் பேண்டர் வந்து சொல்கிறாரு. ஸோ என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம தேனஸ் வந்து சின்னதாக ரொம்பவே மைன்யூட்டாக, அதாவது அவருக்கு வந்து டெலிபதி அப்படின்றது பார்த்தீங்கன்னா மைண்டை வந்து முழுசாக கண்ட்ரோல் பண்ணுற அளவுக்குலாம் வந்து இல்லை. ஸோ சின்னதாக ஒரு இடத்துல வந்து சண்டையை மூட்டி விடுறாரு நம்ம தேனஸ், மூட்டி விட்டு அதை வந்து உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் நம்ம கார்னர் சென்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வந்து மேனிபுலேட் பண்ணிடுறாரு. நம்ம கார்னர் சென்ட்ரி வந்து அந்த செல்லை உடச்சிட்டு வெளில வந்துடுறாரு. கமான் போ கார்னர், உனக்காக நான் விடுதலை வந்துருச்சு அப்படின்னு சொல்லி நம்ம தேனஸ் வந்து சொல்ல. ஸோ நம்ம கார்னர் சென்ட்ரி செல்லை உடச்சிட்டு வெளில வந்துடுறாரு. ஸோ வெளில வந்ததுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த எனர்ஜி ரீடிங்ஸ் இருக்குல்ல, ஸோ அந்த எனர்ஜி ரீடிங்ஸ் வந்து இது வரைக்கும் ரெக்கார்ட் பண்ணதுலேயே நம்ம கார்னர் சென்ஸுக்கு அதிகமாக அந்த எனர்ஜி ரீடிங் வச்சு தான் வந்து அந்த கேஜியை வந்து செஞ்சுருப்பாங்க. பட் ஆனால் இது வரைக்கும் அவர் வந்து அதிகமாக ஒரு எனர்ஜி ரீடிங் வந்திருக்குல்ல, அதை விட மூணு மடங்கு அதிகமாக தான் வந்து இப்போ வந்து கார்னர் சென்ஸுக்கு வந்து எனர்ஜி ரீடிங் வந்திருக்கு. ஸோ இது எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிளாக் பேண்தர் வந்து அவரோட வகனைன் டெக்னாலஜி வச்சு வந்து கால்குலேட் பண்ணி சொல்கிறாரு. ஸோ அந்த எனர்ஜி ரீடிங்னால என்னாச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க எல்லா செல்லுமே வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் சர்க்யூட் ஆயிருது நம்ம தேனஸோட சர்க்யூட் உட்பட. ஸோ அவரது வந்து இந்த மாதிரி ஷார்ட் சர்க்யூட் ஆகிற நம்ம தேனஸ் வந்து அவரோட விலங்கு வந்து உடைக்கிறாரு. உடச்சிட்டு செக் மேட், இப்போ என்னோட ஆட்டோ ஆரம்பிக்க போகுது அப்படின்னு சொல்லி தேனஸ் வந்து சொல்கிறாரு. அண்ட் இந்த காமிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயத்தையும் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னா கார்னர் சென்ஸோட பவருக்கு வந்து லிமிட்லெஸ் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அதாவது அவருக்கு வந்து இவ்வளோதான் லிமிட் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு ஃப்ரீக்குவன்சி அந்த ஒரு லெவல் வந்து நீங்கள் வைக்க முடியாது. கார்னர் சென்ஸோட பவர் வந்து அதிகமாகிட்டே தான் போகும். ஸோ அது வந்து லிமிட்லெஸ் பவர் அப்படின்னு சொல்லி இதில் வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம தேனஸ் இப்போ வந்து வெளில வந்துட்டாரு. ஸோ இதோட இந்த இஷ்யூ வந்து முடியுது. ஸோ உங்கள் எத்தனை பேருக்கு இந்த இஷ்யூ பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி மறக்காம கீழே கவுண்ட் பண்ணுங்க. அண்ட் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கவுண்ட் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்யூ கேஸ், பாய். ஈவினிங்கில் இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் வந்து பார்க்குறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் சப்ஸ்கிரைபிங்.